இப்போ இருக்க பழைய இளைஞர்கள்கிட்ட உங்களோட கனவு பைக் என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டை தான் சொல்லுவாங்க. அந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்குக்கு கடும் போட்டியாக இப்போ ஒரு பைக் கம்பெனி களமிறங்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாஃப்ட் ஹார்டர் டெக். ராயல் என்ஃபீல்டு பைக்கு போட்டியாக வேறு எந்த பைக்கும் வரப்போகிறதில்ல, ஜாவா பைக் தான் வரப்போகுது. இந்த ஜாவான்ற கம்பெனியை பற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1960லேருந்து 1996 வரைக்கும் 36 வருஷம் ராயல் என்ஃபீல்ட் பைக்குகளுக்கு கடும் போட்டியாக இருந்துச்சு. இப்போ பல பசங்களோட பேருக்கு பின்னாடி பைக்குகளோட பேரை அடைமொழியாக வச்சு கூப்பிட்ற மாதிரி ஒரு காலத்தில் ஜாவா பைக் பேரையும் பல பசங்க அடைமொழியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் தனக்குன்னு தனி ஒரு இடத்த வச்சுருந்தது தான் இந்த ஜாவா பைக். 1996க்கு அப்புறமும் இந்த பைக் ஸ்டாப் ஆகலை, ஜஸ்ட் எஸ்டின்ற பேரில் இந்த பைக்கோட பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. இப்போ மறுபடியும் 2018லேருந்து இந்த ஜாவா பைக் ப்ரொடக்ஷனில் வரப்போகுது. இப்போ குறிப்பிட்ட ரெண்டு மாடலை மட்டும் இந்தியாவில் களமிறக்க இருக்காங்க. ஒன்னோட பேரு ஜாவா 42, இன்னொன்னோட பேரு ஜாவா 300. இந்த ஜாவா 300 பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350க்கு நேரடி போட்டியாக களமிறக்க போகிறாங்க. இந்த ஜாவா 42 பற்றி பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டுக்கு நேரடி போட்டியாக களமிறக்க போகிறாங்க. இந்த ஜாவா 300 ஜாவா 42 பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 மாதிரியும் ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டு 350 மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த பைக்குகளோட ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு பைக்குகளை விட அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு பைக்குகளோட கம்பேரிசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக்குகளை பார்த்தோம்னா அது 20 BHP பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் ஜாவா பைக்குகளை பார்த்தோம்னா 300 CC இருந்தாலும் 27 BHP பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் 7 BHP வித்தியாசமாக இருக்குது. இந்த ரெண்டு பைக்குகளோட டார்க்கையும் எடுத்துக்கிட்டோம்னா ராயல் என்ஃபீல்டு பைக்குகள் 26 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் ஜாவா பைக் 28 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. வெயிட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாவா பைக்குகள் ராயல் என்ஃபீல்டு பைக்கை விட 12 கிலோ கம்மியாகவே இருக்குது. ஆனால் ராயல் என்ஃபீல்டு பைக்குகளில் இப்போ வரைக்கும் 5 கியர் தான் இருக்குது. ஆனால் இந்த ஜாவா பைக்குகளில் 6 கியர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ராயல் என்ஃபீல்டு பைக்குகளில் 13.5 லிட்டர் டேங்க் தான் இருக்கு. இந்த ஜாவா பைக்குகளில் ஒரு 6 லிட்டர் சேர்த்து 14 லிட்டர் டேங்க் இருக்கு. ராயல் என்ஃபீல்டு பைக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அப்போருந்து இப்போ வரைக்கும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது இன்ஜின் ஹீட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த ஜாவா 300 பைக்குகளில் இந்த ஷோரூமில் இறக்குறப்பயே லிக்யூட் கூல்டு இன்ஜினோடு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ரொம்ப தூரம் 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்னு பயணம் செய்யும்போது இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராயல் என்ஃபீல்டில் இப்போ வரைக்கும் கார்பரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜாவா 300 பைக்கை ஃபியூயல் இன்ஜெக்ஷனோட களம் இருக்கிறாங்க. இந்த ஜாவா 300 பைக்கோட விலையை பற்றி பார்த்தோம்னா 178,000லேருந்து 185,000 வரைக்கும் ஆன்ரோடு ப்ரைஸில் கிடைக்குது. ஜாவா 42 பைக்கை பற்றி பார்த்தோம்னா 169,000லேருந்து 175,000 வரைக்கும் ஆன்ரோடு ப்ரைஸில் கிடைக்குது. கிளாசிக் மற்றும் தண்டர்பேர்டு பைக்கோட இதை ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த பைக் உண்மையிலேயே நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ இருக்க இளைஞர்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு ஒரு மாற்று பைக்கை எதிர்பார்க்குறாங்க. அப்படி நினைக்கிற இளைஞர்களுக்கு ஜாவா 300 பைக் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு பைக்கை விட எல்லா விதத்துலேயும் சிறந்த ஒரு பைக் வேணும்னா நீங்கள் ஜாவா 300 பைக்கை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு போட்டியாக பல பைக்குகள் களமிறங்கியிருக்கு. ஆனால் எந்த பைக்குமே ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. அதே மாதிரி இந்த ஜாவா 300 பைக்கும் ராயல் என்ஃபீல்டை ஜெயிக்குதா இல்லை தோல்வி அடையுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.